நாடகத்தை பார்ப்பது பழமையான கிறிஸ்துமஸ் மரபுகளில் ஒன்றாகும். கிபி 1223 இயேசுவின் பிறப்பு நாடகத்தை முதல் மறு உருவாக்கம் நடைபெற்றது. அந்த ஆண்டில் பிரான்சிஸ் அசிசி இத்தாலியில் உள்ள அவரது தேவாலயத்தின் வெளியே நேட்டிவிட்டி பிளே என்று அழைக்கப்படும் இயேசுவின் பிறப்பை காட்சிப்படுத்தினார். இதோ கிறிஸ்துமஸ் நேட்டிவிட்டி நாடகம். கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். திருமணத்திற்கு முன் மரியா கருவுற்றிருப்பது யோசேப்புக்கு தெரிய வந்தது. யோசேப்பு நேர்மையாளர், நீதிமான், எனவே மரியாவை இகழ்ச்சிப்படுத்த விரும்பாமல் அமைதியாய் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிவிட நினைத்தார். இது பற்றி அவர் தனிமையில் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் வானதூதர் கப்ரியேல் யோசேப்பின் கனவில் தோன்றினார். தாவீதின் மகனே, மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான், ஏனெனில் அவர் தம் மக்களை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கவே இப்படி செய்திருக்கிறார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து தூதர் பணித்தவாறே மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். மன்னர் அகஸ்து சீசர் மக்கள் தொகையை கணக்கிட கட்டளையிட்டதும் தம் பெயரை பதிவு செய்ய யோசேப்பு மரியாளோடு யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். அந்நேரம் மரியாவுக்கு பேறுகாலம் வர விடுதியில் இடம் கிடைக்கவில்லை. ஒரு மாட்டு தொழுவத்தில் உலகின் பாவங்கள் பாவங்களை போக்க இறைவன் அருளிய தெய்வ மகனை பெற்றெடுத்தார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியிட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். வானதூதர் அவர்களை விட்டு
அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். இந்த வேளையில் நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள் மாணவ மாணவிகள் பீடத்துக்கு முன்பாக வந்து கேரல்ஸ் போட்டியில் முதல் பரிசை பெற்றது.